இனிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சார். இந்த நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இப்படி நிறைய பேர் கேட்கறது உண்டு, நிறைய நபர்கள் இதை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது உண்டு. நம்ம ஆன்மீக ரீதியாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். அதாவது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சுக்கணும். ஆனால் பூஜை புனஸ்காரங்களில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு தாம்பாளம் நிறைய விபூதி எடுத்துக்கோங்க. இந்த விபூதி அபிஷேக விபூதியாக இருந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடியது அஞ்சு பிரதோஷம், அஞ்சு சிவாலயங்களில் அபிஷேகம் பண்ண விபூதி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த விபூதியை கையில் வச்சுக்கோங்க. அந்த விபூதியை கையில் வச்சுட்டு அந்த விபூதியில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதிக்கோங்க. எழுதிண்டு ரெண்டு தர்பையை வச்சுண்டு ஓம் தாத்ரே நமகன். ஏற்கனவே நான் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன், அது தன்வந்திரி பகவானுடைய மந்திரம், இல்லைனா தன்வந்திரையே நமக. தன்வந்திரி மூர்த்தியை மனசில் வேண்டிக்கணும். பஞ்சாட்சரமான சிவநாமத்தை மனசில் வேண்டிக்கணும். பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கணும். என்ன சங்கல்பம்? உடல் ரோகங்கள் போகணும், செல்வங்கள் அதிகரிக்கணும், பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து இந்த விபூதியை ஒரு மூன்று முறை சுற்றிண்டு அதுக்கப்புறம் அந்த விபூதி மேலே கை வச்சுக்கலாம், அப்படிலாம் தர்பை வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகரை வர சொல்லி இதை பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு தன்வந்திரி பகவானுடைய நாமத்தை 1008 முறை 108 முறை ஜபிச்சுண்டு சிவபெருமானுடைய நாமத்தை 108 முறை ஜபிச்சுண்டு அந்த விபூதியை, அந்த விபூதியை என்ன பண்ணணும், ஒரு செம்பு காப்பர் இல்லையா அதில் போட்டு அழகாக மேலே துணியை வச்சு ஏதோ ஒன்று வச்சு மூடி டெய்லி எடுத்து நெட்டியில் எடுக்கணும். அப்படி நெட்டியில் எடுக்கும்போது தண்ணியில் குழைச்சி நெட்டியில் எடுக்கணும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும், பூர்ணமான தெய்வ பக்தி கூடி வரும். சார் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பலா? தாராளமாக. இந்த விபூதி உங்களுக்கு வேணும், தன்வந்திரி பகவானுடைய ஜபிச்ச விபூதி வேணும் அப்படின்னு சொன்னால் 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவர்கள் இந்த விபூதியை உங்களுக்காக ஜபித்து கொடுப்பார்கள். அதை உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை கொண்டு நீங்கள் டெய்லி நெற்றியில் எடுக்கிறது பூர்ணமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவர் சொல்லணும், எல்லா விஷயங்களும் நீங்கள் கடைபிடிக்கணும். விபூதிக்கு ஒரு உயிர் சக்தி இருக்குது, அது நிச்சயம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். பரமேஸ்வரருடைய திவ்ய பிரசாதம் அது. இந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ நன்மையான பலன்கள் உண்டு. நான் ஏற்கனவே விராஜா ஹோமம் பண்ண விபூதியை தனியாக சொல்லியிருக்கேன், இதையும் தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இரண்டு விபூதி பிரசாதங்களுக்கும் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.